சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போகிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போகிறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021, இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட், மந்த், இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் எந்த கிரக ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5 புதனுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. இந்த புதன்கிற கிரகம் வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு எந்த கெடுதல்களும் செய்யாதுங்கிறது ஒன்று, அனுகூலங்களையும் செய்யக்கூடிய ஒன்று. அதனால் வந்து இந்த மாதத்தை வந்து ஒரு நல்ல மாதமாக, ஒரு நல்ல தூக்கத்திற்கான ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு, நிறுவனம் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவதற்கு, இப்போ வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இப்போ குடும்ப தலைவிகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய சேவிங்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷனுங்கிறது கிடைக்கும். இப்போ தங்கத்தில் இவ்வளோ நாள் முதலீடு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ தங்கம் விலையே ஆல்ரெடி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அது இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் அங்கே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்க அமௌண்ட்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு தங்கமாக வாங்கி கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அது வந்து என்றைக்கும் நிரந்தரமாக விருத்தியாகும். நீங்கள் இந்த மாதமே இன்னொரு ஒரு புதிய சேவிங்ஸ் ஸ்கீம் கூட நீங்கள் போகலாம். அது இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக என்னுடைய குடும்ப இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இது மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்யலான் இருக்கேன், ஒரு யூடியூப் சேனலே துவங்கலான் இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அது ஒரு நல்ல துவக்கமாக இந்த மாதத்தில் இருக்கும். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் தான். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு ருட்டீனுக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கவனம் வந்து இப்போ வந்து இன்னும் ரொம்ப ஒரு கூர்மை பெற்றிருக்கும். இன்னும் நல்லா படித்து நம்ம மேலே வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த லட்சியங்கள்ங்கிறது உருவாகும். அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக அமைய போகுது. அரசியல் துறை
பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம்ங்கிறது வந்து அவங்க அடுத்தது எந்த இலக்கை நோக்கி செல்ல போறாங்கங்கிறதுக்கான கிரீன் சிக்னலை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், நாவடக்கம். நம்ம வந்து தேவையில்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி நம்மளே அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருக்கணும். அதை மட்டும் நீங்க செய்தீங்கனாலே போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நீங்க பிரயாணம் பண்ணக்கூடிய உங்களுடைய அரசியல் வாழ்வை அது நிர்ணயிக்கும். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகளை பத்தி இப்ப நான் வந்து ரொம்ப விரிவா சொல்ல போறேன். இந்த தேதிகள்ல எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய சக்சஸ்க்கான சீக்ரெட்டாக இந்த மாதத்தில் அமையும். குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்கம் சோர்ஸ், ஏதாச்சும் வரவேண்டிய பணம், நிலுவைத் தொகை வரவேண்டியது இருந்தாலும் சரி, வெளியில் கொடுத்து அது வராமல் நின்றிருந்த பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணம் கைக்கு வருவதற்கான நாளாக அது அமையும். ஆறாம் தேதியை பொறுத்தவரை அது இறை வழிபாட்டுக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், பிரயாணங்களுக்கும் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் இறை வழிபாட்டிற்காக நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுத்தரும். குடும்பத்தோடு இந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் ஃபேமிலிக்கு பெரிய பிளெஸிங்காக அமையும். அது ஏன்னா அந்த நாளுடைய தன்மையே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இறை வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான நாளாக அது அமையும். இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை பத்தாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு முடிவு. இப்போ இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் மாற போகிறேன் சார் அப்படின்னீங்கன்னா பத்தாம் தேதி அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. இல்லை ஏற்கனவே நான் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா பத்தாம் தேதி போய் ஜாயினே பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக அமையும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ராவல். பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து இனாகரல் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறுறேன், அல்லது ஒரு லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணுறேன், அல்லது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தேதிகளில் அதை செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மறுபடியும் இந்த ஒன்பதாம் தேதி, இந்த ரெண்டாவது வாரத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தியானத்தின் மூலமாக வெற்றி பெறுவது, உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து அமைதியாக நீங்கள் இறைவனிடத்தில் வைப்பதற்கான ஒரு உகந்த நாளாக இருக்கும். உங்களுடைய துறை சார்ந்த வெற்றி, உங்களுடைய விருப்பங்கள் சார்ந்த ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது அமையும். மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான்க்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், முக்கியமான நபர்களை போய் நீங்கள் சந்திக்கலாம். அந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி, இது வந்து ஓவராலாகவே வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையப்போகுது. இன்கம் வரும், அதாவது வரவேண்டிய பணம் கைக்கு வருவதற்கான ஒரு நாளாக அது அமையும். அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு புதிதான ஒரு சேவிங் ஸ்கீம் துவங்கணும், அல்லது என்னுடைய சேனல் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது ஒரே விஷயத்தில் நீங்கள் நின்றுக்க வேண்டாம். உங்களுடைய அந்த மாதிரியான முதல் முயற்சிகளுக்கான முன்னெடுப்புகளை நீங்கள் இந்த நாளில் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மேலும் மேலும் விருத்தியாகி ஒரு நல்ல அனுகூல அம்சத்தை உண்டு பண்ணும். இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா 6, 15, 24 இந்த தேதியெல்லாம் சொல்லி சுக்கரனுடைய அந்த ஆறாம் எண்ணிற்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட்டா பொறுத்தவரைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா. அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும், பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர்
மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.